ஒருவன் தான் எந்த செயலிலும் வெற்றி பெறுவதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் இருந்தான். அவன் தனது குருவாகியிடம் கேட்டான், நான் எந்த செயலிலும் வெற்றி பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் குருவே என்று அவன் தனது குருவிடம் கேட்டான். அப்பொழுது அந்த குரு, நீ எந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படியென்றால் உன்னிடம் இந்த முக்கியமான பண்பு என்றது ஒன்று இருக்க வேண்டும். அத்தகைய பண்பு உன்னிடம் இருந்தால் போதும், நீ எத்தகைய உயர்ந்த நிலைக்கும் சென்று விடலாம். ஆனால் அத்தகைய பண்பை நீ கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக கடினமாக இருக்கும். ஆனால் அத்தகைய பண்பை நீ கடைப்பிடித்து விட்டால் என்றால் நீ நினைத்த இடத்திற்கு நீ இருப்பாய், அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெற்றிருப்பாய். ஆகவே அந்த பண்பின் பெயர் என்ன? அந்த பண்பின் பெயர்தான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது எவன் ஒருவனிடம் இருக்கிறதோ அவன் எந்த செயலில் ஈடுபட்டாலும் சரி அந்த செயலில் முழுமையாக வெற்றி பெறுவான். ஆகவே ஒழுக்கம் என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது கடைப்பிடிப்பதற்கு. ஆகவே அத்தகைய ஒழுக்கத்தை எவன் ஒருவன் கடினம் என்று நினைக்காமலும் அத்தகைய ஒழுக்கத்தை எவன் ஒருவன் விரும்பி கடைப்பிடிக்கிறானோ அத்தகைய மனிதரே தான் எண்ணிய செயலில் வெற்றி பெறுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே நீ உன் செயலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒழுக்கத்தை முதலில் கடைபிடி. ஒழுக்கத்தை ஒழுக்கமாக எண்ணாமல் ஒழுக்கமே உனது விருப்பமாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் உனது விருப்பமாக இருந்தால் உனது செயல் தானாக உனது வெற்றியை தேடி வரும். ஆகவே ஒழுக்கத்தை கடைபிடி, ஒழுக்கமே உனது செயலிற்கான வெற்றியை தேடித்தரும். நன்றி.